நான் மணிமலர் சண்முகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஒரு உளுந்து சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உளுந்து சட்னி செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிடலாம். pan ஹீட் ஆன உடனே நான் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே நான் ஒரு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். அதை இதல போட்டுடலாம். நல்லா ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ब्राउन कलर வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 4 chili எடுத்துக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நான் ஒரு 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய தக்காளி 1 எடுத்துக்கிறேன். நீங்க சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. பாருங்க தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளவுதான். லாஸ்டா நம்ம உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இது நம்ம ஆறின உடனே மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சாச்சு. இத அவ்வளவுதான். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிட்டு நான் தாளிப்புக்காக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இருக்கும். பாருங்க ஆயில் ஹீட் ஆன உடனே இது கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். chili 1. கருவேப்பிலை கொஞ்சம். தேங்காயை ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம். இதெல்லாம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்க ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சட்னியில சேர்த்துடலாம். பாருங்க ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு உளுந்து சட்னி. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு சிம்பிளா சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணிடலாம் இதவை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். நலமுடன் வாழ்க.